குட் ஈவினிங் எவ்ரி ஒன், திஸ் இஸ் செஸ் மாஸ்டர் தினேஷ் ஃப்ரம் ரேகல் ஸ்கூல் ஆஃப் செஸ். நம்ம யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் உங்களுடைய எங்களுடைய அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகும். ரைட், நம்ம சப்ஜெக்ட் போகலாம். இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, ஒரு பேரன் ஒருத்தர் ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க, என்னுடைய சன் வந்து ரொம்ப நாளாக செஸ் விளாண்டுருக்கான், ஒரு 5 வருஷம் 6 வருஷம் விளாண்டுருக்கான், என்ன நான் மட்டும் இல்லை ஒரு சிலர்லாம் அப்படியே இருக்காங்க, பட் நாங்கள் ஒரு ஐயமாகணும் ஜியமாகணும் அப்படிங்கிற உள்ள வந்தோம், ஆனால் வந்து குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம், இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை பற்றின ஒரு வீடியோ தான் கொடுக்க போகிறோம். அவங்களும் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ரைட், இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். என்னென்னா டைட்டில் கொடுத்துருக்க மாதிரி 7×7×7 ஈக்குவல் டு ஐஎம்ஆர் ஜிஎம் அப்படின்னா, 7×7×7 அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பிளேயர் 7 இயர்ஸ் ப்ராப்பரான ஸ்டெப் பை ஸ்டெப் லெவலுக்கு ஏற்ற மாதிரி கோச் கிட்ட லேர்ன் பண்ணணும் 7 இயர்ஸ். அதே பிளேயர் டெய்லியும் 7 ஹவர்ஸ் செஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, லேர்ன் பண்ணுறதுக்கு, விளாட்றதுக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து. அதே பிளேயர் அந்த 7 இயர்ஸும் எக்ஸ்க்ளூசிவான டோர்னமெண்ட் ஆடணும், சும்மா டோர்னமெண்ட் இல்லை, எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும். டோர்னமெண்ட்ஸ் இப்போ ஓனாவே பயங்கர எக்ஸ்போஸாக இருக்கணும், டஃப் மோஸ்ட் டோர்னமெண்ட், அது எந்த டோர்னமெண்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான டோர்னமெண்ட் ஆடணும். இந்த மூணையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அந்த பிளேயர் டீஃபால்ட், அவன் வந்து செஸ்ஸுக்கு ஸ்கில் இருக்கா இல்லையா அடுத்தது, அவன் இது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் டீஃபால்ட்டாக ஐஎம் ஆயிடுவான், ஒருவேளை ஸ்கில் இருந்தால் ஜிஎம் ஆயிடுவான். ஆனால் 7×7×7 இது ஒரு ஃபார்முலா, இது பல கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க, ஒரு சில செஸ் மாஸ்டருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. ஸோ பிளேயர் நீங்கள் பேரண்ட் நீங்கள் எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னா, செஸ்ஸுக்குள்ள வரப்பே எந்தெந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஸ் லேர்ன் பண்ண போகிறீங்க, அதேமாரி எவ்வளோ டோர்னமெண்ட்ஸ் எப்படி ஆட போகிறீங்க, சும்மா டிஸ்ட்ரிக்ட் லெவல் இந்த மாதிரி இல்லாமல் பெரிய லெவல், லோக்கல் லெவல் இல்லாமல் பெரிய லெவலில் நல்ல எக்ஸ்க்ளூசிவாக சூப்பராக ஆடுற மாதிரி எப்படி ஆட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியும், அதேமாரி டெய்லியும் எப்படி ப்ராப்பராக ஸ்கூல் டைம்ஸ் எல்லாத்தையும் பிரேக் அவுட் பண்ணி அங்கேருந்து டைமை உடச்சி எடுத்து எப்படி செஸ்ஸுக்கும் ஸ்பெண்ட் பண்ணி செஸ்ஸையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும், படிப்பையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் எப்போவுமே மறந்துடாதீங்க, 7×7×7 = ஐஎம்ஆர்ஜிஎம் இது ஒரு உண்மையான ஃபார்முலா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகே ரைட், அதே இன்னொரு பேரண்ட் கேட்டிருந்தாங்க, சார் டோர்னமெண்ட்டுடைய கிராஃப் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அது இப்போது லென்த்தியான வீடியோ வேணாம், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு செஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இதில் ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும், அது அவங்களுடைய லைஃப்பை மாற்றுறதுக்கான ஒரு பாயிண்டாக கூட இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச், பை.